மனித இதயத்தின் அமைப்பு. வில்லியம் ஹார்வி என்ற ஆங்கிலேய மருத்துவர் 1628 ஆண்டு மனிதனில் இரத்த சுழற்சியை கண்டறிந்தார். மனித இதயம் ஓர் உள்ளீடற்ற தசைநார் அமைப்புடைய உறுப்பாகும். இதயம் மனிதனின் கைப்பிடி அளவு இருக்கும். மனித இதயம் நுரையீரல்களுக்கு இடையே அமைந்துள்ளது. இதயம் சில சிறப்பு பண்புகளை கொண்ட கார்டியாக் தசையினால் உருவாக்கப்பட்டுள்ளது. இதயத்தை சுற்றிலும் இரண்டடுக்கு படலமாகிய பெரிகார்டியம் உறை அமைந்துள்ளது. பெரிகார்டியல் உறைகளுக்கு இடையில் உள்ள இடைவெளியில் பெரிகார்டியல் திரவம் நிரம்பியுள்ளது. இதயம் நான்கு அறைகளை கொண்டது. ஆழிக்கிள்கள் மேற்புறத்தில் உள்ளன. அவற்றின் சுவர்கள் மெல்லிய தசையால் ஆனவை. வென்றிக்கிள்கள் கீழ்ப்புறத்தில் உள்ளன. அவற்றின் சுவர்கள் தடித்த தசையால் ஆனவை. இதய அறைகள் தடுப்பு சுவர்களால் பிரிக்கப்பட்டுள்ளன. இவை சுத்திகரிக்கப்பட்ட மற்றும் சுத்திகரிக்கப்படாத இரத்தம் ஒன்றுடன் ஒன்று கலப்பதை தடுக்கின்றன. இரண்டு ஆரிக்கிள்களும் இடை ஆரிக்குலார் தடுப்பு சுவரால் பிரிக்கப்பட்டுள்ளன. இரண்டு வென்றிக்கிள்களும் இடை வென்றிக்குலார் தடுப்பு சுவரால் பிரிக்கப்பட்டுள்ளன. வலது ஆரிக்கிள் மேல்பெரும் சிறை கீழ்பெரும் சிறை மூலம் உடலிலிருந்து சுத்திகரிக்கப்படாத இரத்தத்தை பெறுகிறது. நுரையீரல் சிறைகள் மூலம் நுரையீரலிலிருந்து ஆக்சிஜன் மிக்க இரத்தத்தை இடது ஆரிக்கிள் பெறுகின்றது. வென்றிக்கிள்கள் தடித்த சுவர்களை பெற்றுள்ளன, ஏனெனில் இவை இரத்தத்தை வெளிச்செலுத்தும் உறுப்புகளாக உள்ளன. வலது மற்றும் இடது நுரையீரல் தமனிகள் ஆக்சிஜனற்ற இரத்தத்தை நுரையீரலுக்கு எடுத்துச் செல்கின்றன. வால்வுகள் தசையால் ஆனவை. இவை இரத்தம் பின்னோக்கி செல்வதை தடுக்கின்றன. மனித இதயத்தில் மூன்று வகை வால்வுகள் உள்ளன. அவை மூவிதழ் வால்வு, ஈரிதழ் வால்வு அல்லது மிற்றல் வால்வு மற்றும் பிறைவடிவ வால்வு. வலது ஆரிக்கிளுக்கும் வலது வென்றிக்கிளுக்கும் இடையில் மூவிதழ் வால்வு உள்ளது. இடது ஆரிக்கிளுக்கும் இடது வென்றிக்கிளுக்கும் இடையில் ஈரிதல் வால்வு உள்ளது. பிறைவடிவ வால்வு இரத்தம் பின்னோக்கி வென்றிக்கிளுக்குள் செல்லாமல் தடுக்கின்றது. இதய வால்வுகள் மூடி திறக்கும் போது லப் டப் ஒலிகள் உருவாகிறது. மனிதன் ஓய்வு நிலையில் இருக்கும் போது இதயம் சராசரியாக 72 முறை துடிக்கிறது.